குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வருகிற டிசம்பர் 3ஆம் தேதி 2021 வெள்ளிக்கிழமையன்று வேளச்சேரியில் உள்ள ஸ்ரீ சிதம்பரம் பெரிய சுவாமிகள் சித்தர் ஜீவ சமாதியில் அவருக்கு குரு பூஜை நடக்க உள்ளது. அதனால நமது சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியை சார்ந்தவர்கள் அனைவரையும் நமது சித்தருடைய ஜீவ சமாதிக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த சித்தரோட ஜீவ சமாதியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப 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 பல அற்புத ஆற்றல்களும் பல வலிமை வாய்ந்த உயர்ந்த ஆற்றல்களும் பரிணமித்து இருக்கக்கூடிய ஒரு அற்புத இடம்தான் ஸ்ரீ சிதம்பரம் பெரிய சுவாமிகள் ஜீவ சமாதி. இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில வந்து பல அற்புத மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களாக முடிவு பெறாமல் இருந்த நில தகராறுகள் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொருளாதார வாழ்க்கை சம்பந்தமாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சித்தரை வேண்டி கொள்ளும் போது அதற்குண்டான ஒரு மாபெரும் ஒரு சொல்யூஷனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தர் ஜீவ சமாதி இருந்துட்டு வருது. அது பொருளுலக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாமல் அருளுலக வாழ்க்கைக்கும் பல குருமார்களையும் சீடர்களாக இருந்த பலரை குருமார்கள் அளவுக்கு உயர்த்திய பெருமை நமது ஸ்ரீ சிதம்பரம் பெரிய சுவாமிகள் ஐயாவை சாரும். ஏன்னா பல ஞானிகளையும் உருவாக்கி உள்ளது இந்த சித்தரின் ஜீவ சமாதி என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. எனக்குமே வந்து போசலா வாழ்க்கையில நான் பல சித்தர்களோட ஜீவ சமாதிகள் சென்று வந்திருந்தாலும் கூட எனது வாழ்வில் ஒரு மறக்க முடியாத பேர் அனுபவத்தையும் மறக்க முடியாத அற்புதமான பல விஷயங்களையும் பல ஆற்றல்களையும் எனக்கு அளித்த ஒரு அற்புதமான இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தருடைய ஜீவ சமாதி தான். பொதுவாகவே குரு பூஜை அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சித்தர் எந்த நட்சத்திரம் எந்த திதியில வந்து ஜீவ சமாதி அடைந்தாரோ அந்த ஜீவ சமாதி அடைந்த அந்த நாளை வந்து குரு பூஜையாக வந்து கொண்டாடுவார்கள். அந்த வகையில ஸ்ரீ சிதம்பரம் பெரிய சுவாமிகள் ஐயா கருணையே வடிவானவர், சிந்தனை கெட்டாத சிவரூபத்தை காண் அப்படின்னு சொன்னவர். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பல பாடல்களை வந்து யோக நுணுக்கங்களையும் யோக ரகசியங்களையும் மக்களுக்காக எழுதி வைத்து விட்டு சென்ற அந்த ஒரு மாபெரும் மகான். திருநூறையே தங்க காசா மாத்தி மாத்தி அந்த காலத்திலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீ சிதம்பரம் பெரிய சுவாமிகளோட சித்தர் சமாதியை வந்து எழுப்பி இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு சித்துக்களிலும் கைது இருந்தவர். வயிற்று வலியால் வந்த ஒரு மாபெரும் ஒரு அரசனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவரு நல்லாயிடும் போ அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னவர். எங்கெல்லாமோ போய் சரியாகாத அந்த வயிற்று வலி, உயிரே போற அளவுக்கு இருந்த வயிற்று வலி, இவர் சொன்ன அந்த ஒரு வாக்கின் காரணத்தினால் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த வயிற்று வலியே வந்து சரியானது. இதெல்லாம் ஓரளவுக்கு கம்மி தான், இன்னும் சொல்லாம எத்தனையோ அவசியங்கள் நடந்துள்ளன. அப்பேற்பட்ட சித்தர் ஜீவ சமாதிக்கு நீங்கள் அடிக்கடி சென்று வரும்போது உங்களது குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும், மன தெளிவு கிடைக்கும், மனத்தெளிவு கிடைத்தால் பணத்தெளிவு கிடைக்கும், பணத்தெளிவு கிடைக்கும் போது வாழ்வு தன்னிறைவு அடையும். என்று வாழ்வு தன்னிறைவு அடைந்து விடுகிறதோ உங்களுக்கான ஞான வாசல் என்பது திறக்கப்பட்டு விடும். அதுதான் மாபெரும் ஒரு ரகசியம். சோ எந்த சூழ்நிலையிலையோ ஒரு மனிதனாகப்பட்டவன் கோவிலுக்கு சென்று வருகிறானோ இல்லையோ நிச்சயமாக ஜீவ சமாதி வழிபாடுகளை அதிகப்படுத்த வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே வந்து பாத்தீங்கன்னா பல சித்தர்களோட ஜீவ சமாதியின் மேலதான் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பழங்கால கோவில்கள் நீங்க எது எடுத்தீங்கனாலும் அந்த கோவிலுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தரினுடைய ஜீவ சமாதி இருக்கும். அவருடைய ஆற்றல் தான் அந்த கோவிலுக்கே வலு சேர்ப்பதாக இருக்கும். இப்ப பழனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போகருடைய ஜீவ சமாதி என்பது உண்டு. சோ அது மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்ல இருக்கக்கூடிய பழம்பெரும் கோவில்கள் இருக்கக்கூடிய கோவில்களில் அதை காக்கும் வகையில் அங்கே உள்ளே எழுந்தருளி இருப்பது சித்தர்களுடைய அருளாற்றல் தான் என்பதில் எல்லளவு மையவில்லை. அந்த வகையில டிசம்பர் 3ஆம் தேதி நான் வந்து அந்த ஜீவ சமாதி வழிபாட்டிற்காகவும் அங்கு சேவை செய்வதற்காகவும் அங்கே வருவதற்கு தயார் நிலையில் உள்ளேன். அங்க வந்து இலவசமாக வருபவர்கள் அனைவருக்கும் வந்து அன்னதானம் வந்து கொடுக்கப்பட உள்ளது. ஸோ அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் அங்கே வந்து ஜீவ சமாதியில் கலந்து கொண்டு சித்தர் அவர்களுடைய அருளாற்றலை பெற்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து மட்டுமல்ல, அங்கே உள்ள சத்குருவின் உத்தம சீடரான சி செல்வமணி ஐயா அவர்களுடைய ஒரு வேண்டுதலும் கூட, அது அவருடைய அன்பும் கூட, அவருடைய அரவணைப்பும் கூட. சோ விருப்பப்படுபவர்கள் அங்கே வந்து கலந்து கொள்ளலாம். நிச்சயமாக உங்கள் வாழ்வு சிறக்க சித்தர்களின் அருளாசிகள் கிடைக்க பெறட்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.